மக்களே இது மூலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஸ்வின் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ்க்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்காக போயிருந்தாங்கல்ல அப்போ எடுத்து வீடியோ ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒம்பது வருஷம் கழிச்சு எங்கே ஆரம்பிச்சிச்சோ அதே இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் ஒருவேளை அஸ்வினும் வந்து இதே காலேஜில் தான் படிச்சிருப்பாங்களோ அஸ்வின் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்துருந்த ஒரு இன்டர்வியூவில் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து காலேஜ் ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்ம ஜாலியாக இருக்கும் ஆனால் வேற ஏதாவது இன்டர்வியூ இல்லாட்டி வேற ஏதாவது ஈவெண்ட்காக போகும்போது எனக்கு ஷய்யா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க மதன் கௌரி சொன்னது வந்து ஷிவங்கி ரி ட்வீட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சிவகிக்கு இது வந்து பர்ஃபெக்ட்டாக செட் ஆகும் மக்களே மதன் கௌரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஸோன்ல இருந்து வெளிய போய் வேற எல்லாம் ட்ரை பண்றது வந்து நர்வஸாக இருக்கும் சலஞ்சிங்காக இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க ஷிவங்கி எப்படி கோமாளில இருந்து குக்கா வந்திருக்காங்க அவங்களோட கம்ஃபோர்ட் ஸோனை விட்டு வெளிய இது கரெக்டாக இருக்கிற மக்களே ஸ்ரீனிஷா வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ்லாம் எங்க எடுத்ததுன்னா சிட்னில அவங்க வந்து ஒரு கான்செப்ட்க்காக போயிருக்காங்களா தான் கண்ணும் கண்ணும் கொள்ளையை அடித்தால் படம் ரிலீஸ் ஆகி இப்ப மூணு வருஷம் ஆகிருச்சா இதுதான் வந்து ரக்ஷன் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காங்க அனிருத்த மக்கள்லயே நாளைக்கு சந்தோஷ் நடிச்ச கொன்றால் பாவமோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க